நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. निर्बल का बल तेरा ये जल अमृत जैसा सबके लिए इसमें नहा के तन निर्मल हो मन पावन हो जो इसको पिए डूबे कभी ना उस पानी की नैया जिसकी तू बन जाए खैया गंगा मैया அக்னி அசுரர்கள் உன் அகம்பாவ சின்னங்கள் இப்படி ஒரு தோற்றம் பொய் என்ற காரணத்தால் அழிந்தன பார்கவனே அவைகள் திறன்பட செயல்படும் என்று நீ நினைத்தது வீண் போயிற்று புரிந்ததா திட்டமிட்டு செய்வேன் எதிலும் தோற்க மாட்டேன் கங்கா மேலும் மேலும் நெருப்பு வீரர்கள் வருவார்கள் நெருப்பு மனிதர்கள் வந்தால் என்ன பொங்கி அழிப்பேன் நில் பார்கவா இயற்கைக்கு எதிராக செயல்படுவது விவேகம் அல்ல வெற்றியை தராது வீண் முயற்சி ஆகிவிடும் உங்கள் கங்கைதான் என்னை இப்படி வெறி கொண்டவராக மாற்றிவிட்டாள் யாவும் அறிந்த முக்கண்ணனே பார்கவனை பார்க்க வந்தீர்களா இறைவனே சொல்லுங்கள் பார்கவன் அசுரலோகத்திற்கு அசுர இனத்திற்கு நலம் புரிகிறான் அது அவனுடைய கடமை கடமை கடமைக்காக நான் கடவுளையும் எதிர்ப்பேன் தாமும் அதற்குள் அடக்கம்தான் அசுரர்களை உயர்த்துகின்ற நினைப்பில் வரம்பு மீறி போவதோ உன்னை பெற்றவர் அறிவொளி மிக்கவரான பிருகுமுனிவரின் செல்வனாக இருந்தும் இவ்வாறு நடந்து கொள்வது பிரம்மதேவரின் படைப்பிலக்கணத்திற்கு முற்றிலும் இது தவறான செயல் மைந்தா ஆனால் பெருமைக்குரிய மகரிஷி பிருகுவின் மனைவி என் அன்பு மாதாவை வதம் செய்தது யார் தம்முடைய அந்த விஷ்ணு தானே அதன் காரணத்தினாலே பக்தியை தூக்கி எறிந்து விட்டு சக்தி எனும் வாளை எடுத்துக்கொண்டாயா அந்த விஷ்ணு தனது சக்தியை பயன்படுத்தும் போது பிறகு நானும் எனது சக்தியை பயன்படுத்த முடியும் மைந்தா ஒருவேளை உனக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அந்த சக்திக்கு கண்கள் இல்லை என்பது அதோடு எந்த சக்தியிலே விவேகம் இல்லையோ பக்தி ஏற்படாது அந்த சக்தியே உலகத்தின் அழிவிற்கு காரணமாய் இருக்கிறது ஒலிநாத் உலகம் பக்தி மேல் அன்பு கொள்ளவில்லை சக்தியை பூஜிக்கிறது சக்தியை எந்த சக்தியால் நீ தவப்பலனை சேர்த்திருக்கிறாயோ அந்த சக்தி உன்னுடையதல்ல பரமேஸ்வரருடையது இல்லை நிச்சயமாக இல்லை
அந்த சக்தி என்னுடையதுதான், எனதுதான். உனது கையினால் நெய்யை இடு, பிறகு அதை யாகத்தில் இடு. ஏன், நான் மந்திரம் சொல்லாமலே விட்டு பாவத்தை ஏன் சுமக்க வேண்டும் போலநாதா? அப்படியா, மந்திரத்துடனேயே செய். யாகத்திலே இடு பார்கவா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் சமுதாயி. இயங்க முடியவில்லையா? உனது செயலுக்கு பின்னால் பகவானின் அருள் இல்லை. இன்று வரை நீ என்னென்ன செய்து வந்தாயோ அதற்கு பின்னால் பகவான் விஷ்ணுவின் அருள்தான் இருந்தது. அதோடு நீ உனது அறியாமையால் காரணமின்றி அவரையே பகைத்துக் கொண்டாய். சக்தி பரமேஸ்வரரின் யோக மாயை பார்கவா. அது பரமேஸ்வரரின் ஆணைப்படி உலகத்திலே சிருஷ்டியை ஏற்படுத்தி அதை அழிக்கவும் செய்கிறது. ஆனால் நீ அந்த பரமேஸ்வரன் தந்த சக்தியை உனது சக்தி என்று நினைத்துக் கொண்டாய். அந்த சக்தி மீது அகம்பாவமும் கொண்டுள்ளாய். அதோடு அல்ல, நீ உனது அகம்பாவத்துடனே தவத்தை செய்து சிருஷ்டிக்கு விரோதமான செயல்களை செய்தாய். இதைவிட மிகப்பெரிய பாவம் இருக்கிறதா பார்கவா? உண்மையை ஏற்றுக்கொள். நடந்தவைகள் எதையுமே நீ செய்யவில்லை, பரமேஸ்வரரின் எண்ணப்படியே நடந்தது. நீயே உன்னை பரமேஸ்வரனிடம் அர்ப்பணித்து விடு. மைந்தா, அர்ப்பணம் செய்வதே புனித கடமையாகும். அர்ப்பணமே ஞானமாகும், அர்ப்பணமே பக்தி ஆகும். நன்மை உண்டாகட்டும். பிரபு, மன்னித்து விடுங்கள். பிரபு, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா. சொல்லுங்கள் வாயுதேவனே. அசுரலோகத்தில் தெய்வீக ஒளியா? இது என்ன அதிசயம்? இதில் அதிசயம் ஒன்றும் இல்லை, இது சிருஷ்டியின் வளர்ச்சிக்கான அறிகுறியாகும். பக்த பிரகலாதன் மற்றும் அந்தகாசுரனின் தவ பலத்தினாலே அசுரலோகத்திலே தெய்வீக சக்திகளின் இயக்கம் தொடங்கவிருக்கிறது. விரைவாகவே அங்கே கங்கையின் அவதாரம் நடக்கும். ஹே சிவபெருமானே, தாம் தான் சிருஷ்டிக்கு காரணமானவர். நான் எனது அதர்மத்தினாலே தமது பாதையிலே பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தேன். ஆனால் தாம் எனது அழிவு செயல்களை மறந்து எனது மூர்க்கத்தனத்தை சகித்துக் கொண்டீர்கள். பிரபு, நான் தங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். சிவபெருமானே, தமது அருளினால் நான் அசுர பாரம்பரியம் என்னும் இருளடைந்து கடலிலிருந்து வெளியே வந்து பிரகாசமான தெய்வீக இடத்திற்கு வந்தேன். இனி கங்கா மாதாவின் பாசத்தை பெறுவதற்கு பாதை காட்டுங்கள் பிரபு. பார்கவா, மாதாவின் அன்பு வெறும் உபச்சார வார்த்தைகளால் கிடைப்பதில்லை. நீ ஒரு குழந்தையின் மனநிலைமையோடு செல். உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள். மிகவும் நன்றி மகாதேவா, நான் தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் புனிதமடைந்தேன். வா பார்கவா, வா. இன்று முதல் முறையாக அன்புமயமான கங்கா மாதாவின் உண்மையான தோற்றத்தை தரிசனம் செய்கிறேன். இந்த புகழ் பகவான் சிவனுக்குரியது. அவர்தான் எனது கண்களின் அகம்பாவம் எனும் திரையை விளக்கியவர். இல்லையெனில்
பழி உணர்ச்சி என்னும் நெருப்பிலே எனது மனதின் எண்ணங்களான அன்பு, சக்தி, பக்தி, இரக்கம் அனைத்துமே எரிந்திருக்கும். அப்படி நினைக்காதே மைந்தா. உன்னுடைய இந்த பரந்த ஞானத்திற்கு என்றும் எந்த குறையும் கிடையாது. இல்லை மாதா, அந்த அனைத்து ஞானமும் பயனற்றதே. நல்லெண்ணம் மனதிலே இல்லை, அகம்பாவமே இருந்தது. மாதா, நான் எனது அதர்ம செயலினால் தம்மை மிகவும் துன்புறுத்தி விட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். உன் மூலமாக நடந்த அனைத்து அழிவு செயல்கள் உண்மையிலேயே சிருஷ்டியின் வளர்ச்சியில் மறைந்திருந்து நன்மையே செய்தது. பார்கவா, நீ மலைக்கு சமமானவன். அந்த மலையை சார்ந்தே மழைத்துளி விழுகிறது. மலை அதை ஒன்றாக இணைத்து முழுமையான நீரோடையாக மாற்றுகின்றது. பிறகு அவற்றை வெவ்வேறு ஆறுகளாக பிரிக்கிறது. பார்கவா, சிருஷ்டியிலே மிக முக்கியமான வளர்ச்சி ஏற்பட்டது. அதுவும் உன்னால் தான் மைந்தா. நன்றி மாதா, மிக்க நன்றி. தமது கருணையும் தமது பாசமும் இந்த கொடிய மனம் கொண்டவனையும் மாற்றிவிட்டதே மாதா. இதயத்தில் தவறான எண்ணங்கள் இருப்பதால் இதயம் அழிந்து விடுவதில்லையே பார்கவா. நீ என்றும் சொல்வாயே, ஏ கங்கா, நான் அசுரலோகத்தில் உன் அவதாரத்தை தடுத்து கொண்டே இருப்பேன் என்று. ஆனால் அதற்கு இது பொருளில்லை பார்கவா. உன் இதயத்தில் என்றும் என் மீது பக்தி இல்லை என்பதில்லை. ஆம், நீ பெற்ற வெற்றிகள் விபரீதமானதே. இன்று நான் எந்த காரணத்தினால் அசுரலோகத்திலே அவதாரம் செய்வதை பற்றி பேசுகிறேனோ அது உன்னிடம் உள்ள அந்த பக்தியும் அதோடு உன்னுடைய விபரீத சாதனையின் பலனே ஆகும். மாதா, என்னை பற்றி உனது மனதிலே இப்படி ஒரு அன்னையின் பாசமா? நான் என்று உன்னிடம் பகைமை பாராட்டினேனே. எனக்கு தமது பாசமிக்கு இதயத்தில் இடம் தாருங்கள் மாதா. என்னை மன்னித்து விடுங்கள் மாதா, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். பரிகாரம் தேடிய பிறகு மன்னிப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை பார்கவா. செல், அந்தகாசுரத் மற்றும் பிரகலாதனோடு இணைந்து மந்திரம் சொல்லி என்னை அழைக்கிறாயோ அந்த கணத்திலேயே நான் அசுரலோகத்தில் அவதாரம் செய்வேன். மாதா கங்கா, நீ மிகவும் கருணை கொண்டவள். நீ தேவர்களுடைய அகம்பாவத்தை அழித்துவிட்டு அவர்களின் பாவத்தை போக்கிவிட்டாய். உனது வீரத்தினாலே எனது மாதா கயாது அசுரர்களிடையே நம்பிக்கையையும் பக்தியையும் விதைத்தார். ஹே மாதேஸ்வரி, இந்த அசுரலோகம் நானும் அந்தகாசுரனும் செய்த தவத்தினால் முழுமையாக புனிதமாகிவிட்டது, தமக்கேற்ற இடமாகிவிட்டது. நாங்கள் இருவரும் நாம் இருவர் அல்ல, நாம் மூவர். குருதேவா, போகலாம். வணக்கம் குருதேவா, வணக்கம் குருதேவா. நலமோடு வாழ்கள், நீடூழி வாழ்கள். பிரகலாதா, அந்தகாசுரா, நீங்கள் போற்றுதற்குரியவர்கள். அசுரராக இருந்தாலும் தமது எண்ணம், தவம் மற்றும் தீவிர பக்தியால் நீங்கள் தேவர்களை விட அதிகமாக தூய்மை பெற்று புனிதமடைந்து விட்டீர்கள். ஆனால் என்னை பார், மகரிஷி பிருகுவின் இந்த மைந்தனை பார். நானே ஒரு ரிஷி வம்சத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் மகரிஷிகளின் கருணை, பரிவு, ஞானத்திலே சிறந்து இருந்தும் அந்த அறியாமை மற்றும் அகம்பாவத்தின் காரணத்தால் நான் சேர்த்த தவ பலன்களை வீணாக்கிவிட்டேன். தவத்தினை தேவர்களையும் அவர் சக்திகளையும் கூட அழிப்பதற்காகவே நான் பயன்படுத்தினேன். யார் எனது பாவத்தை போக்குவார்? யார்? கங்கா மாதா குருதேவா, கங்கா மாதா. அவர் மகரிஷி மற்றும் பாவிகளிடையே வேறுபாடு பார்ப்பதில்லை. அவர் அன்பே உருவானவர்,
நம்பிக்கை எனும் உண்மை உருவம் அவர். கங்கா மாதா தமக்கு நிச்சயம் நன்மையே செய்வார். சரியாக சொன்னாய் பிரகலாதா. கங்கா மாதாவின் சரணங்களை விட என்னை போன்ற அற்பனுக்கு வேறெங்கும் புண்ணியம் கிடைக்காது. பாருங்கள், நாம் மூவரும் சேர்ந்து கங்கா மாதாவை சரணமிட்டு அழைக்கலாம். வாருங்கள். வாருங்கள். அசுரலோகமே ஆவலுடன் எதிர்பார்த்தது பிரம்ம கமண்டல வாசினி கங்கை பாதாளம் வந்தாளே. அன்னை கங்கா மாதா, வருக வருக அன்னை கங்கா மாதா, தாயே இது நிஜமா இல்லை இது கனவா, தாயே இது நிஜமா இல்லை இது கனவா, அம்மா அம்மா கங்கை எனும் தாயே, வருக வருக அன்னை கங்கா மாதா, வருக வருக அன்னை கங்கா மாதா, நாகம் பிறப்பதே கங்கா மாதா, பாவம் பிறப்பதே கங்கா மாதா, யாகம் வருவதே கங்கா மாதா, ஜெய் கங்கா. வருக வருக அன்னை கங்கா மாதா. அன்பை வழங்கிடவா, அருளை பொழுங்கிடவா, அன்பை வழங்கிடவா, அருளை பொழுந்திடவா, பக்தி மலர்களை பணிவுடன் தூவ, வருக வருக அன்னை கங்கா மாதா, வருக வருக அன்னை கங்கா மாதா. தன்னையை தொழுது பூரண ஜோதிக்கு அகலால் அஞ்சலி, தீபம் ஏந்தி வரவேற்கின்றோ மாதா, பாவம் நீக்கி புனிதம் தருவாய் மாதா, ஞான பிரகலாதனின் வாழ்க்கை வழி காணவே, ஞான பிரகலாதனின் வாழ்க்கை வழி காணவே, உன்வரவால் பாதாளமும் அன்பு உந்தன் அன்பு என்றும் தாராய் நமோ நம. கங்கா மாதா வந்தாளே, அமுதம் கொண்டு வந்தாளே, வந்தாளே 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 வாழ்த்தவே. உந்தன் பாதம் இங்கு பதிந்திட வேண்டி, பாதம் இங்கு பதிந்திட வேண்டி,
அசுரர்கள் கண்ட கனவுகள் கோடி மாதா கருணை தா வேதமில்லாமல் தா மாதா கருணை தா வேதமில்லாமல் தா கங்கை என்றாலே கருணை தாலே வருக வருக அன்னை கங்கா மாதா வருக வருக அன்னை கங்கா மாதா நீ உள்ள இடத்தில் பொங்கும் வளமை வெள்ளம் போலே பொங்குதே நோக்கி வணங்கும் எங்கள் பாவம் எல்லாம் மங்குதே நீ தந்த பெருமை தந்த வாழ்வு யாவும் மொழி போல் மின்னுதே நீ வந்த வேளை வந்த நேரம் செல்வம் எல்லாம் தந்ததே எங்களை வாழ்த்தவா உன்னருள் அள்ளித்தா எங்களை வாழ்த்தவா தேவாசூரர் என்ற வேதங்கள் எதற்கு சரணம் சரணமே பகவதி கங்கே சரணம் சரணமே பகவதி கங்கே சரணம் சரணமே பகவதி கங்கே சரணம் சரணமே பகவதி கங்கே ஜெய் கங்கா ஜெய் மாதா ஜெய் மாதா ஜகதாரணி பரிபூரணி ஜகதாரணி மாதா ஜெய் கங்கா மாதா நீராகி வந்த நிறைவே நீந்தில்லை உயிரே கங்கா மாதா ஜ